நம்ம ஹீரோவை நினைச்சுக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா யுன்சி, நம்ம ஹீரோங்க வந்துட்டான். வந்த உடனே அவளை பார்க்க அவள் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அவளோட பவர் ரொம்பவே ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம ஹீரோ கடைசியா பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஐஸ் கிறிஸ்டல் வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த கிறிஸ்டல் மூலமா இவளோட பவர் மற்றவங்களை விட ரொம்ப ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதால நம்ம ஹீரோ அவ பக்கத்துல வரான். பக்கத்துல வரவனுக்கு இவளை இப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம காலம் ஃபுல்லா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ பக்கத்துல வர அதை அவ உணர்ந்துட்டா. பட் யூன்சி உணர்ந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்துக்கு ரீசனா பாத்தீங்கன்னா கண்ணை திறக்காம வேண்பிட்டே நம்ம ஹீரோ வந்தது தெரியாத மாதிரி கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பக்கத்துலயே நின்றுட்டு வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளால பொறுமை தாங்க முடியல. அவ கண்ணை திறக்க நம்ம ஹீரோ அவ பக்கத்துல அப்படியே க்ளோஸ்ல நின்னுகிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. சர்ப்ரைஸ்ல எழுந்து நிக்கிறவள நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ண அவ கோவத்துல, என்னடா நீ போயிட்டு வந்த இடம் சந்தோஷமா இருந்ததா, உள்ள சுத்தி பத்தியா சந்தோஷமா நல்ல இடமா அப்படின்லாம் கேட்க நம்ம ஹீரோ அதுக்கேற்ற மாதிரியே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்ல உடனே அவளுக்கு பயங்கரமான கோவம். ஓ நல்லா இருந்ததா, அப்ப அங்கேயே போய்க்கோ அப்படின்ட்டு கோவத்துல திரும்ப நம்ம யூன்சிக்கு என்ன கோவம்னா, நம்ம ஹீரோ அவளை கூப்பிட்டுக்கிட்டு போல தனியா விட்டுட்டு போயிட்டான், இதுதான் அவளுக்கு கோவம். அவளை சொல்ல அவளோட ரியாக்ஷன் பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். என்ன விஷயம், இத்தனை நாள் அவளோட பாத்தீங்கன்னா உண்மையான அந்த பாசத்தை காட்டியிருக்கே மாட்டான். எப்பவே பாத்தீங்கன்னா கோவமாக்குற மாதிரியும் பிடிக்காத மாதிரியும் இப்படிதான் காட்டிக்கிட்டு இருப்பான். எப்பயாவது ரேரா தான் பிடிச்ச மாதிரி காட்டுவா, அப்பயும் பெருசா அக்கறை காட்டுற மாதிரி காட்ட மாட்டான் நம்ம யூன்சி. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா உண்மையாவே நம்ம ஹீரோவை மிஸ் பண்ணிட்டு அக்கறையை காட்டுறது நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸா கொடுக்குது. அவன் சொல்றான், நான் போன இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம், அந்த ரீசனால தான் உன கூப்பிட்டு போக முடியல, ஆனா கண்டிப்பா அடுத்த டைம் நான் வெளியே போனா உன கூப்பிட்டு போறேன் அப்படின்னு அவ சந்தோஷப்பட அதுக்குள்ள கைய புடிச்சு நம்ம ஹீரோ தர தரன்னு இழுத்துக்கிட்டு வர புரியாம இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மீட் பண்ணும் டைம் இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வர சொல்ல எல்லாருமே வந்தாச்சு. வந்த உடனே முக்கியமா நம்ம ஹீரோட க்ளோஸ் பண்ணிருக்காம பாருங்க, வந்த உடனே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னடா எப்படி இருக்க, நீ எப்ப வருவ எப்ப வருவதுனால நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கான். அவன் உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோ கூட பயங்கரமான க்ளோஸ். ஏன், நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப்ல இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு அவன் மட்டும்தான். ஸோ அவன் பயங்கரமான க்ளோஸ் நம்ம ஹீரோ கூட. ஸோ இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதுக்குள்ள மற்றவங்க எல்லாரும் வந்து சேர நம்ம ஹீரோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்றான். என்ன விஷயம், நான் உங்களை ஒருத்தர்கிட்ட காட்ட போறேன், நீங்க ஒருத்தரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்ஸை காட்ட அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கரமான சர்ப்ரைஸ். அதை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரியும். காடஸை பார்த்த உடனே எல்லாரும் பயங்கரமான ஷாக்ல இருந்தாங்க. பட் நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு காம்பாருங்க, அவன் என்ன பண்ணான்னா பக்கத்துல போய்கிட்டு டேய் இது பொம்மையா இல்ல உயிரோட பர்சனா அப்படின்ட்டு டச் பண்ண ட்ரை பண்ண அவங்க பயங்கரமான கோவத்துல அவங்க பவர் ரிலீஸ் பண்ண இவன் தூக்கி எறிய பட எல்லாருமே பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க. என்ன விஷயம், இவ்வளவு சின்ன உருவத்துல இருந்துகிட்டு இவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னு அவங்க யோசிக்க, தூக்கி எறியப்பட்ட அவனுக்கு பெருசாலாம் டேமேஜ் இல்லை, ஆனா அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்பதான் நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷனே கொடுக்குறான். எப்பா டே இவங்க பல ஆயிரம் வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதாவது பல பத்தாயிரம் வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட், அதுவும் ஸ்பிரிட் சேர்ந்தவங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லு, லெஜெண்ட் சொல்லப்பட்ட அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன். இவங்களை கடவுள் அப்படின்னு அழைப்பாங்க. இவங்களோடது டிவைன் பாடி. பட் அது பாடி பாத்தீங்கன்னா கடைசியா அவங்க போர் புரியும் போது அழிஞ்சு போச்சு. அந்த ரீசனாலதான் இப்ப அவங்க இந்த தோட்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. முக்கியமா நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கா, இல்லடா சொல்ற காடோட ஸ்பிரிட்டா, இவங்க கடவுள் அழைக்கப்பட்டாங்களா இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே ஷாக்லயும் சர்ப்ரைஸ்லயும் இருக்கிறத பார்த்த காடஸா, நீங்க அப்படிலாம் என்ன பார்த்து ட்ரீட் பண்ண வேண்டியது இல்லை, நீங்க என்ன அக்கான்னு கூப்பிடலாம், ஏன்னா நீங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஸோ எனக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் என்ன ஷாக்குன்னா, இவங்களோட பவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்களோட வயசு என்ன பல பத்தாயிரம் வயசு, அதாவது இப்படி பார்த்தாலும் ஒரு 10, 20, 30, 40, 50 வயசு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்களை அக்கானு கூப்பிட சொல்றது எப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காடுங்க. இவனுங்க இப்படி யோசிச்சா நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட என்ன மட்டும் அவன் யோசிக்கிற திறமையே தனி. அவன் எப்படி யோசிக்கிறான்னு தெரியுமா, இவங்க இப்போ உழைச்சின்னதா இருக்காங்க, இவங்க பல பத்தாயிரம் வருஷம் வாழ்ந்துன்றாங்க பாத்தீங்களா. சோ பலாயிரம் வருஷம் வாழ்ந்துருந்தா இவங்க சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கோம்ல, அப்ப இவங்க பாக்குறதுக்கு ஒரு மவுண்டன் அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவரை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வயசு ஆக ஆக வளர்ந்துகிட்டே இருப்பாங்கன்ற நினப்பு. சோ 10,000 வருஷத்துக்கு மேல இருக்காங்கன்னா கண்டிப்பா ஹைட் இந்த அளவுக்கு இருப்பாங்க இப்படின்லாம்
அவன் ஒரு சொல்றது ஓவரா நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ள. பட் இத பாத்தீங்கன்னா அந்த காடஸும் புரிஞ்சுக்கிட்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல தம்பி, நீங்க நார்மல் ஹியூமன் எந்த ஹைட் இருப்பீங்களோ அதே ஹைட் தான் நானும் இருப்பேன்னு சொல்ல கேட்டானுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன நினைச்சாலும் சரிடா, அத அவங்களால உணர முடியும், அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இப்படின்னு சொல்ல அதை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்புறம் மனசுக்குள்ள நினைச்சுமே அத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ட்டு ஷாக்ல அவனோட காதலி பின்னாடி போய் ஒளிய அவன் காதலிக்கு பயங்கரமான கோவம். இவ ஏதோ தப்பா யோசிச்சிட்டான் போல இருக்குன்ட்டு அவன் நெஞ்சிலேயே ஒரு குத்து விட அவன் கீழே விளையத பார்த்த உடனே எல்லாரும் சிரிக்க. நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு வேலையை வைக்கிறான். ஒண்ணு, அவங்க அல்கெமிக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணும்னுட்டு, அல்கெமி இல்லைன்னா வெப்பன் வைப்பதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு தேவையான சில பொருட்களை வாங்க சொல்லியிருக்கான். அது இல்லாம நம்ம ஹீரோ அடிஷனலா வாங்க சொல்றது என்னன்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லான டீமன் ஸ்பிரிட் பாலுக்கும் பாத்தீங்களா அந்த பியர்ட், அதை தான் வாங்க சொல்லியிருக்கான். எதுக்கு, நம்ம ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பா பாத்தீங்களா, சோல் டியூரிங் டெக்னிக், அதை யூஸ் பண்ண சொல்லியிருந்தா பாத்தீங்களா, அதை யூஸ் பண்றதுக்காக அப்சர்வ் பண்றதுக்காக அவனுக்கு டீமன் ஸ்பிரிட் வேணும், அதுதான் வாங்க சொல்லி அமைச்சிருப்பான். அதுக்கான காசை பாத்தீங்கன்னா ஸ்டேட்டா அல்கெமி அசோசியேஷன் இருந்தே வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோ. இதை சொல்லி அனுப்ப நம்ம ஜியோனிங் மட்டும் பாத்தீங்கன்னா தயக்கத்துல நம்ம ஹீரோ நின்றுப்பா பேச ட்ரை பண்ணுவா. பட் இது அது சரியான சூழ்நிலைன்ட்டு அவ பாத்தீங்கன்னா நடந்து அங்க வந்து போயிடுவா. நம்ம ஹீரோ டிவோரிங் ஸ்பிரிட் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண போறோம்னு கேட்ட உடனே அந்த காடஸுக்கு இது சரியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்க, ஆமா நீங்க நினைக்கிற மாதிரியே இது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு டெக்னிக் தான். உண்மையாவே பாத்தீங்கன்னா நார்மலா சொல்லுவாங்கல்ல, நார்மல் கல்டிவேஷன் சொல்லுவாங்க, அது பாத்தீங்கன்னா ஹெவனுக்கு அண்டர் சொல்லுவாங்க, சிலது பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல், அது ஹெவனுக்கு அகைன்ஸ்ட் சொல்லுவாங்க. அது இல்லாம ஈவில் டெக்னிக்கும் இருக்கு, இது கிட்டத்தட்ட ஒரு ஈவில் டெக்னிக் மாதிரி தான். ஏன்னா ஒரு மான்ஸ்டரை கொண்டு அதோட ஸ்பிரிட் அப்சர்வ் பண்றது மூலமா இவங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இது ஈவில் டெக்னிக். இதுல ரெண்டு டிராபேக் இருக்கு. ஃபர்ஸ்ட், இது ஏன் ஈவில் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிட்டோம்ல, ஒரு மிருகத்தை கொண்டு அதோட பவர் அப்சர்வ் பண்ணி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதால ஈவில் டெக்னிக். பட் இப்போ நம்ம ஹீரோ மான்ஸ்டரை கொண்டு அதோட ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ண போறது இல்ல, ஆல்ரெடி கொல்லப்பட்டு அதோட ஸ்பிரிட் பாலா ஃபார்ம் பண்ண அந்த விஷயத்த மட்டும் வாங்கி அதுக்குள்ள ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஈவில் கான்செப்ட் இதுல அழிஞ்சு போச்சு. சரி, ரெண்டாவது என்னடா ரிஸ்கான பாயிண்ட் பார்த்தா, இது மாதிரி அப்சர்வ் பண்ணும் போது கண்டிப்பா உங்க மைண்ட் டேமேஜ் ஆகும். ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் அப்சர்வ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணும், அதை கான்சியஸ் ஸ்டாப் பண்ணும், அதுல பவரை மட்டும் அப்சர்வ் பண்ணும், மற்ற இடத்தையும் தனியா பிரிக்கணும், இது பயங்கரமான டஃப்பான விஷயம். ஸோ அந்த ரீசன் பாத்தீங்கன்னா பயங்கரமா மைண்ட் டேமேஜ் ஆகும், ஏன் ஒருத்தரோட கல்டிவேஷனே டேமேஜ் ஆகக்கூடும். அந்த ரீசன் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான டெக்னிக். நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நார்மலான சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பா அந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், பட் இப்போ நமக்கு டைம் இல்லை, குளோரிசிட்டியை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ அவனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை, அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னவோ ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே இந்த காடஸ்க்கா, சரி ஓகே நீ இந்த அளவுக்கு இந்த சிட்டி மேல பாச வச்சுக்கிறதால நான் உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த சிட்டிக்கு நானும் ஹெல்ப் பண்றேன்ட்டு அவங்க வாக்கு கொடுக்க நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சந்தோஷம். நம்ம ஹீரோ ஆல்ரெடி இந்த டெக்னிக்கா ஒரு டைம் யூஸ் பண்ணிருக்கான். நான் வந்து போன டைம் வீடியோ மேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா மறந்துட்டேன், அந்த டைம் அந்த டெக்னிக்கோட பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆசைப்பட்டு யூஸ் பண்ண டெக்னிக் கிடையாது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கடைசி டைம் க்ளோரி சிட்டி அழியறதுக்காக ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும், என்ன பீஸ் வேவ் அட்டாக். அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பல ஆயிரம் மான்ஸ்டர் கொண்டு வச்சிருப்பான், கரெக்ட் தானே? அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம ஹீரோ மேல இருந்த கோவத்துல பழி வாங்குற எண்ணத்துல நம்ம ஹீரோவோட கான்சியஸ்குள்ள எல்லாமே ஒன்னா பூந்திருக்கும் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான், அப்ப இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தன்னை கொல்ல வந்த அந்த ஸ்பிரிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணி அவன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அதான் பண்ண போறான். பட் போன டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆசைப்பட்டு பண்ணல, அதுங்களையே அட்டாக் பண்ண வந்தது. நம்ம ஹீரோ அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணான். பட் இந்த டைம் நம்ம ஹீரோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவன் பவர் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண போறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபோர்ஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நிமிஷம், நம்ம ஹீரோ அல்கெமி பண்ணுவான் தெரியும், இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரோல்ல பண்ணுவான் தெரியும், இப்ப வெப்பன்லயும் பண்ணான் தெரியும். பட் என்னடா இவன் ஃபோர்ஜிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சா, நம்ம ஹீரோ ஒரு புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிக்கிறான்னு சொல்றதை விட டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். எடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அவன் போன இடத்துல பாத்தீங்கன்னா சில பொருட்களை, முக்கியமான பொருட்களை வாங்கியிருப்பான். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா டிராகன் சோல் ஸ்டோன், இந்த ஸ்டோனை வாங்கிட்டு வந்திருப்பான். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்டோன், இதை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டோன் நம்ம
ஹீரோ எதுக்கு வாங்கினா நமக்கு அப்ப தெரியல, இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை பாத்தீங்கன்னா அவன் மேக் பண்ணி ஒரு பாலா மாத்துறான். ஆமா, ஒரு பால் மாதிரி மாத்துறான், ஒரு ஹாலோ பால். பட் ஒரு பியர்ட் ஷேப்ல, ஒரு பியர்ட் ஷேப்ல ஒரு பாலு, அதுவும் இந்த மெட்டீரியல்ல, எதுக்கு இதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ உடனே பாத்தீங்கன்னா அவனோட இன்யன் அட்டாக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எனர்ஜிய இந்த பாலுக்குள்ள போர் பண்றான். அவன் போர் பண்ண அதை அப்படியே கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்க, ஹீட் ஆக ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பியும் அதே மாதிரி இன்யன் அந்த பவரை திருப்பியும் அந்த பியர்ட் மேல அட்டாக் பண்றான். திருப்பியும் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. நடக்குதுன்னே புரியாம கன்ஃபியூஸ்ல அங்க இருக்க காலஸும் இருக்காங்க, நம்மளும் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் அவனோட இன்யன் பவர் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோ லைட் அண்ட் டார்க் எனர்ஜி கத்துக்கிட்டது மூலமா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதோட பவர் இன்க்ரீஸ் ஆச்சு தவிர அதோட ஸ்பீடு ரொம்ப ரொம்ப ஸ்லோ. அதாவது லெஜெண்டரி ரேங்க் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ. ஸோ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா லெஜெண்டரி ரேங்க் சேர்ந்தவங்க கண்டிப்பா டாஜ் பண்ணிடுவாங்க, அதை டாஜ் பண்ணாம தடுக்க முடியாது. ஸோ நம்ம ஹீரோ வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த வழிதான் பாத்தீங்கன்னா இந்த பால். இந்த பால்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட இன்யன் அட்டாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பவரை இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருவான். நம்ம ஹீரோவால ரொம்ப ஃபாஸ்டா இந்த பாலை தூக்கி அடிக்க முடியும். ஸோ அவங்க டாஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டைம்ல, அவங்க யோசிக்காத டைம்ல நம்ம ஹீரோ இந்த பாலை தூக்கி அடிச்சு இந்த பால் பட்ட உடனே விழுச்சு இதுல இருந்து அந்த இன்யன் பிளாஸ்ட் வந்தால் இது ஒரு பவர்ஃபுல் வேப்பனா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. எப்படிரா இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு யோசிக்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோ அடுத்த பாயிண்ட சொல்றான். என்ன விஷயம், நார்மலா இந்த இன்யன் அட்டாக் எப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி, ரெண்டு எனர்ஜி அதை மெர்ஜ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவன் வாயிலேயே கம்ப்ரஸ் பண்ணி அதை ஒரு அட்டாக்கா ரிலீஸ் பண்ணுவான். கரெக்டு தானே? இது மூலமா முக்கியமான விஷயம், இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கம்ப்ரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும் போது எனர்ஜி அதிகமா இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீஸ்ட் அட்டாக்கே அப்படிதான். நார்மலா ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி பாலை கிரியேட் பண்ணி அது வாயில போட்டு சின்னதாக்கி அட்டாக் பண்றது மூலமா தான் அதோட அட்டாக்கோட பவர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் இப்ப இங்க யூஸ் பண்றான். என்ன விஷயம், நார்மலா அவன் பண்ற அட்டாக்கை விட இந்த அட்டாக்கோட பவர் பாத்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமா இருக்கும்ன்றான். ஏன்னா இதுல நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்யன் பிளாஸ்டோட எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுவும் கம்ப்ரஸ் பண்ணி இப்படி தொடர்ந்து ஸ்டோர் பண்ண ரீசனால கம்ப்ரஷன் அதிகமாச்சு. ஸோ இதுல ரிலீஸ் ஆகும் போது இதுல இருந்து வர பவர் பாத்தீங்கன்னா 10 மடங்கு வரைக்கும் அதிகமா இருக்கும்ன்றான் நம்ம ஹீரோ. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்கு. அதாவது நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பானா, இந்த இன்யன் சர்க்கிள் பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி ஒரு லைட் லேயர் ஃபார்ம் பண்ணிருப்பான் ரூல் பவர் மூலமா. இதுக்காக ஜஸ்ட் நார்மல் ஷேக் மூலமாவே இது பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா இது கிட்டத்தட்ட டைம் பாம இடுப்புல கட்டிக்கிட்டு சுத்துற மாதிரி. சோ நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பானா, லைட் பவரை யூஸ் பண்ணி இதை சுத்தி ஒரு ஷீல்டு ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேலதான் இந்த பால் இருக்கு. ஆனா இந்த பால் மிக தெரியும் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு லைட் எனர்ஜி இருக்கு. சோ பிரேக் பண்றது கஷ்டம், ஆனா பிரேக் ஆகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கு மேலேயே இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன் எழுத ஆரம்பிக்கிறான். சோ நம்ம ஹீரோ ஏதாவது ஒரு ஆக்டிவேஷன் மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு தூக்கி போட்டானா யார் மேலேயாவது பட்ட உடனே வேடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ இப்படி எல்லாம் ஐடியா பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இதை பாக்குறதுக்கு காடஸ்க்கு என்னன்னா இவன் யாரா இருப்பாயா அப்படின்ற எண்ணம். அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டான், அவன்கிட்ட வந்து ஓவரை யூஸ் பண்ணி தொடர்ந்து லைனா பாத்தீங்கன்னா ஒரு பாலா மேக் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா 60 பால மேக் பண்ணிட்டான். அதுக்கு மேல அவனால மேக் பண்ண முடியல, பயங்கர டயர்டா இருக்கான். என்ன விஷயம், உங்களுக்கே தெரியும் இந்த பாலை மேக் பண்றது நம்ம ஹீரோ யூஸ் பண்ண வேண்டிய கஷ்டமான எனர்ஜி மைண்ட் கண்ட்ரோல் அது வேற பக்கம். அது இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஸ்டோர் பண்றதுக்கு அவனோட இன்யன் பிளாஸ்ட் யூஸ் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஹீரோவால ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெக்னிக் கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ண முடிஞ்சுது, அதுக்கப்புறம் 2 டைம், அதுக்கப்புறம் 3 டைம். இப்ப நம்ம ஹீரோ தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டார்க் அண்ட் லைட் ரூல் பவரை கத்துக்கிட்டதாலதான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஹெர்பு எலிக்சரு அதுக்கடுத்து சுத்தி உள்ள ரூலோட பவர் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இதுதான் அவனால மேக்சிமம் செய்ய முடிஞ்சது. சோ 60 பால் செஞ்சுட்டான். அதுக்குள்ள அவனுக்கு டயர்டாக அப்படியே அவன் படுக்க, அதுக்குள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா ரோட்லயே படுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு, இல்ல இல்லடா ஒண்ணு இல்ல சீக்கிரம் வாங்க வேற வேலை இருக்கு அப்படின்னுட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பாலை எடுத்து அவன முதத்துல வைக்கிறான். இதை அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. பட் என்ன விஷயம்னா அது என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்ம ஹீரோவை பத்தி சொல்லல. அவன் வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கடா அப்படின்னு கூப்பிட எல்லாரையும் கூப்பிட்டு எங்க வரான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்துமே அதே இடத்துக்கு தான் வரான். பட் அந்த இடத்த பாத்தீங்கன்னா கீழே இன்ஸ்கிரிப்ஷன் எழுதப்பட்டிருக்கும். அது என்ன இன்ஸ்கிரிப்ஷன் புரியாம இருந்தது, இப்ப அவனுக்கு புரியுது அது என்ன இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ டிவோர் பண்றதுக்காக, அதாவது அப்சர்வ் பண்றதுக்காக அவன் டீமன் ஸ்பிரிட் கிறிஸ்டல் வாங்கினா சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அதை அப்சர்வ் பண்றதுக்காக தான் இந்த பேட்டர்ன் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஹீரோ எழுதியிருக்கான். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ இந்த இன்ஸ்கிரிப்ஷனுக்கு வெளியே பாத்தீங்கன்னா வேற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கான்.
அந்த இன்ஸ்கிரிப்ஷன் சர்க்கிள்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் உட்கார சொல்றான், அவனோட தங்கச்சியும் உட்கார சொல்றான். உட்கார சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இப்போ நான் டீமன்ஸ் பிட் அப்சர்வ் பண்ண போறேன், இது மூலமா என் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா என்னதான் அப்சர்வ் பண்ண முடிஞ்சாலும் கண்டிப்பா அந்த எனர்ஜி என்னால அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா கொஞ்சம் லீக் ஆகும், வெளியே வரும், அதை நீங்க அப்சர்வ் பண்ணணும். எந்த காரணத்துக்கொண்டும் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அப்சர்வ் பண்ணி உங்க பவரை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்றான் நம்ம ஹீரோ. அதாவது உடனே இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும், அதுல இருந்து லீக் ஆகிற எனர்ஜியை வெளியே போக விடாம தடுத்து அதை நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிருக்காங்க, அடுத்த லேயர் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டுமே சேர்த்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன். என்ன விஷயம்னா, இந்த அளவுக்கு கஷ்டமான விஷயத்த பண்ணணுமான்ற மாதிரி நம்ம ஈஸியாகட்டும், இல்லை நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யோசிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இப்போ நமக்கு டைம் இல்லை, நம்ம குளோரியசிட்டியை காப்பாத்தணும்னா நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு எல்லாரும் சரி ஓகே அப்படின்னு எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிறாங்க. பட் அவங்களுக்கான கவலை என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த எல்லா டீமன் ஸ்பிரிட்டையும் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ண போறான், அதுதான் ப்ராப்ளமே. அதுவும் ஒன்று ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 10 டீமன் ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ண போறான். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அவன் அவனோட அந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் பண்ண அந்த எனர்ஜி ஃபுல்லாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ அந்த பால்லேருந்து ஸ்பிரிட் டீமன் ஸ்பிரிட்டை அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டீமன் ஸ்பிரிட் தான் வருது காலையோடது. அது அந்த ஃபெங்குடு பாண்டா அப்சர்வ் பண்ண நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த எனர்ஜி எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம ஹீரோ போட்டிருக்க அந்த இன்ஸ்கிரிப்ஷனும் தாண்டி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிற அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகிற அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்தது ஒன் அப்சர்வ் பண்ண உடனே தொடர்ந்து நாலு டீமன் ஸ்பிரிட் ஒரே நேரத்தை அட்டாக் பண்ண, அந்த நாலுத்தையும் ஒன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபெங்கு பாண்டா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஃபெங்கு பாண்டா அப்சர்வ் பண்ண அந்த ஃபெங்கு பாண்டோட வயிறே பார்த்தீங்கன்னா வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாக்க, அதே போய் நம்ம ஹீரோக்கும் உருவாக்குது. நம்ம ஹீரோவோட உடம்பால பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை தாங்க முடியல. இதை பார்த்து அந்த காடஸ்க்கும் பயங்கரமான ஷாக்கு, நம்ம ஹீரோ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. பட் இதையும் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான், என்ன நடந்தாலும் சரி நம்ம கண்டிப்பா நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த ஃபெங்கு பாண்டாவோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண, அந்த ஃபெங்கு பாண்டா உங்களுக்கே தெரியும் சாப்பிட சாப்பிட போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ரொம்பவே ரொம்ப அது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது பாட்டு மிளிங்கிட்டு பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒரு ஸ்பிரிட்டாக தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்குள்ள சிட்டிலாடும் நம்ம ஈஸியோட தாத்தாவும் வந்தாச்சு. நம்ம தாத்தாக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த மனுஷன் ரொம்ப நாளா இருக்காரு, உங்களுக்கே தெரியும் ஒரு பவர்ஃபுல் பர்சன், நிறைய பிளேஸுக்கு போயிருக்காரு, நிறைய ஏன்ஷியன் டைப் ஸ்கிரிப்ட்லாம் பார்த்துருக்காரு. பட் அவரு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்னத்தை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னே புரியல. அதாவது அந்த இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிருக்க ஃபார்மேஷன் என்னன்னு அவருக்கே புரியல. அவரு பயங்கரமான கன்ஃபியூஸ்ல இருக்காரு. பட் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த எனர்ஜி ஃபிளக்சுவேஷன் வச்சு அவங்க ஏதோ பவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கல்டிவேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரியுது. அதுக்குள்ள நம்ம சிட்டில என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் மாஸ்டர் இருக்காரு, அவர் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தான் சொன்னதால அவர் யோசிக்கிறாரு, அப்ப இந்த இன்ஸ்கிரிப்ஷனையும் நம்ம ஹீரோவோட மாஸ்டர் தான் கத்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. தப்பி தவறி நம்ம ஹீரோவோட மாஸ்டர் இங்க இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களால ஃபீல் பண்ண முடியும்ல, சோ ஃபீல் பண்ணி பாக்குறாங்க. பட் நம்ம ஈஸியோட தாத்தால கூட பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பர்சனை ஃபீல் பண்ண முடியல. அவங்களுக்கு என்னன்னா, மேபி நம்மளை விட பயங்கர பவர்ஃபுல் பர்சனா இருப்பாரோ, அது நம்மளுக்கு தெரியலையோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னும் போது யாரால உணர முடியும், உணர முடியாது. சரி ஓகே, அதுக்குள்ள நம்ம சிட்டி லாடு உங்களுக்கு தெரியும் பயங்கரமான ஆபத்துல இருந்தாரு. இந்த சிட்டி அழியிற டைம் பீஸ்ட்லேயே கட்டாக கிடக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு லெஜெண்டரி ஸ்கோரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அவரை காப்பாத்திருப்பான், கரெக்ட் தானே? அதை நம்ம ஹீரோவோட மாஸ்டர் தான் பண்ணார் நம்பிக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் அது உறுதியா நம்பினாரு, நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் பர்சன் இருக்காரு, அவருக்கு குளோரி சிட்டிக்கு ஆபத்து இல்லைன்ட்டு. இந்த விஷயத்த நம்ம ஈஸியோட தாத்தா கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே, அவருக்கு கொஞ்சம் ஆபத்து கம்மின்ற மாதிரி எண்ணம். நம்ம சிட்டில இருக்கிறேன்னா அவர் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம இப்ப வரப்போற விசா ஃபேமிலி கூட ஈஸியா ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கை. பட் அப்படி ஒரு பர்சனே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்குமோ? நம்ம ஹீரோ தொடர்ந்து அந்த டீமன் ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள அந்த ஃபெங்குடு பாண்டா அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கே தெரியும் அது பயங்கரமான சோம்பேறி. பட் அதோட பவர் இன்க்ரீஸ் ஆன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அது நம்ம ஹீரோவோட பேச்சே கேட்கற மாதிரி இல்லை, அது இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிக்கிறது, பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறது. ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா
டீமன் ஸ்பிரிட்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு உயிரோட இந்த டீமனை கொல்லும் போது அதோட ஸ்பிரிட், அதாவது சோல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அழியாம அது ஒரு பால்ல ஸ்டோர் பண்ணி அதோட பவரோட சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். எதுக்கு? ஃபியூச்சர்ல தேவைப்படும்னுட்டு. அது எதுக்குடா தேவைப்படும்னு கேட்டா, யாராவது ஒரு பர்சன் அதை அப்சர்வ் பண்ணும் போது அவங்க பவர் இன்க்ரீஸ் ஆகும் போது அதுக்கும் பவர் கிடைச்சி இன்க்ரீஸ் ஆக முடிஞ்சால் அது ஒரு பிசிக்கல் பாடியை ஃபார்ம் பண்ணி அது திருப்பியும் பழைய மாதிரி வெளியே வந்துடும். இப்ப நம்ம ஹீரோ அதோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்களா, இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா இது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போச்சுன்னா அந்த ஃபெங்கு பாண்டா நம்ம ஹீரோவோட உடம்பை விட்டு தனியா வெளியே வந்துடும். நம்ம ஹீரோக்கு அது தேவையா? ஆஹா, தேவையில்லை. ஸோ அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றோம். பட் எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஏன்னா ஆல்ரெடியே இது பாத்தீங்கன்னா ஒரு காட் லெவல் ஸ்பிரிட், அது பத்தாதுன்னு இப்ப அதோட ரேங்கும் பாத்தீங்கன்னா பிளாக் கோல்டு ரேங்க் ரீச் ஆயிடுச்சு. ஆமா, நம்ம ஹீரோவோட ரேங்கும் பிளாக் கோல்டு ரேங்க் ரீச் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ ஜஸ்ட் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா பாத்தீங்களா காலையில இருந்து, அதுக்குள்ள நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பிளாக் கோல்டு ரேங்க் 1 ரீச் பண்ணிட்டு இப்ப ரேங்க் 2 ரீச் பண்ணிட்டான். என்னதான் நம்ம ஹீரோ பிளாக் கோல்டு ரேங்க் ரீச் பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி அந்த டீமன் ஸ்பிரிட்டும் இன்க்ரீஸ் பண்ண ரீசனால அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பவர் நம்ம ஹீரோ கிட்ட இல்லை. நம்ம ஹீரோ இதுக்கு மேல டீமன் ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிடும். நம்ம உடம்பு விட்டே அது தப்பிச்சாலும் தப்பிச்சிடும். பட் என்ன, நம்ம ஹீரோவால இப்போ இங்க ஸ்டாப் பண்ண முடியாது, அவன் பவர் இன்க்ரீஸ் பண்ணியே தீரணும். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஏன்னா பரவாயில்லடா பார்த்துப்போம் அப்படின்ட்டு திருப்பியும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நம்ம ஹீரோ குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வெயின் இருக்கு. உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி இந்த லைட் அண்ட் டார்க் எனர்ஜியை யூஸ் பண்ணி பவர் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது இந்த வெயின் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ரெண்டு டீமன் ஸ்பிரிட்டுக்கும் எனர்ஜி ஸ்பிலிட் பண்ணி கொடுத்தது மட்டும் கிடையாது, ரெண்டுத்தையும் கண்ட்ரோல்லையும் வச்சிருந்துருக்கோம்ல. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இதுக்கப்புறம் கிடைக்க போற எனர்ஜியை ஸ்டேட் ஆஃப் எங்கு பாண்டா கணப்பாம அந்த எனர்ஜியை இந்த வெயின் கமிச்சு இதோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமா அந்த பெங்கு பாண்டாவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நல்ல விஷயம் தானே. ஸோ நம்ம ஹீரோ பிளானை வேற பக்கம் கொண்டு போயிட்டான், அதாவது வெயின் பக்கம் கொண்டு போறான். வெயின் அப்சர்வ் பண்ணாலும் சரி, இந்த மிருகம் அப்சர்வ் பண்ணாலும் சரி, நம்ம ஹீரோவோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபெங்கு பாண்டா அப்சர்வ் பண்ணுச்சுன்னா ஃபெங்கு பாண்டாவோட அட்டாக் பவர் அந்த ஸ்கில் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டீமன் ஸ்பிரிட், ஷார்ட் டீமன் ஸ்பிரிட் அதை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். பட் வெயின் அப்சர்வ் பண்ணி அது இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோல் இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் பயங்கரமாக அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஹீரோவோட கேதர் பண்ணுறான் பார்த்தீங்களா சோல் எனர்ஜி, அந்த சோல் எனர்ஜி கேதரிங்கோட ஸ்பீடே இன்க்ரீஸ் ஆகும். பட் இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ன்றது நம்ம ஹீரோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தா பட் இப்ப நம்ம ஹீரோக்கு ஃபெங்கு பாண்டாவை கண்ட்ரோல் பண்ணா அந்த வெயினோட ஹெல்ப் தேவை. அந்த ரீசனால அந்த வெயினுக்கு எனர்ஜி போர் பண்ணலாம் நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறான். பட் நம்ம ஹீரோ இப்போ வச்சிருக்க அந்த டோட்டலா எல்லா டிமன் ஸ்பிரிட்டையும் அப்சர்வ் பண்ணி அந்த வெயினோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஃபெங்கு பாண்டாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 தேவைப்படும். அந்த 2 எந்த ப்ராப்ளம் வராம இருந்தால் போதும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க, நைட் டைம் இருட்டு, அந்த டைம் இடி மின்னல் பயங்கரமா இருக்கும்ல, அந்த பயங்கரத்துல மேல மனுஷங்க பாக்குறது ஒரு பயங்கரமான கொடூரமான உருவத்தை, அதுவும் பறந்துகிட்டு இருக்கவங்கள அவனுங்கள பார்த்த உடனே எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிக்க, வேற யாரும் இல்ல விசார்ட் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் வந்தவனுங்களா, ஏய் அந்த பையன் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல மக்கள்லாம் இருக்காங்கப்பா, ரொம்ப நல்லதா இருக்க இடம், நம்ம வேட்டையாடுறதுக்கு சூப்பரான பிளேஸ் இப்படின்னு அவனுங்க பயங்கரமான சந்தோஷத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, அதுக்குள்ள நம்ம சிட்டி லாடு நம்ம ஈஜியோட தாத்தா அது இல்லாம அந்த 2 இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க இவங்க எல்லாரும் வந்தாச்சு. வந்தவங்களை பார்த்த உடனே பரவாயில்ல சரி என்ன பண்ணோம், சண்டை போடணுங்கிறீங்களா இல்ல நீங்களா சரண்டர் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, சரண்டரா அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது சண்டை போட்டு பாத்துருவோம்ப்பா அப்படின்றாங்க. என்ன விஷயம்னா, இங்க வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஈசியோட தாத்தா ஒரு லெஜண்ட் ரேங்க் சேர்ந்தவர் அப்படின்ற விஷயம் நம்ம ஈஹான் சொல்லிட்டு இருப்பான். ஸோ நம்ம ஈஹான் சொன்ன பர்சன் நீதானா அப்படின்ட்டு நம்ம ஈசியோட தாத்தாவை அட்டாக் பண்ண வர அந்த தாத்தா அவரோட டீமன் ஸ்பிரிட்டோட மர்ஜ் பண்ணி அவரு ஒரு அட்டாக் பண்ண, அந்த அட்டாக்கை பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சிடுச்சு என்ன விஷயம், யோ இவ லெஜண்ட் ரேங்கா இருக்கிறான், ஓகே நம்மள மாதிரியே பீக் பவர் அதுவும் ஓகே, ஆனா இந்த ஆளோட பவர் நம்மளை விட ரொம்ப அதிகமா இருக்கே, இந்த பெருசா அவரால் டேமேஜ் பண்ண முடியல. உடனே அவன் என்ன பண்றான், நீ
என்னை விட பவர்ஃபுல்லா இருக்கலாம், பட் என் ஃபேமிலியில மூணு சப் காட் ரீலிம்ஸ் செஞ்சவங்க இருக்காங்க, அது இல்லாம கணக்கே இல்லாம லெஜெண்டா செஞ்சவங்க இருக்காங்க. இன்னும் கூடி சீக்கிரம் அவங்க இங்க வருவாங்க. இப்ப நான் ஃப்ரெண்ட்ல சும்மா பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அவங்க எல்லாருமே கூடி சீக்கிரம் இங்க வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க யாரும் உயிரெடுக்க முடியாது. சோ இப்பவே நீங்க சரண்டர் பண்ணிட்டால் அட்லீஸ்ட் உங்க உயிராவது தப்பிக்கும் அப்படின்னு பேச. அதுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஈஸியோட தாத்தா ஒரு சடன் அட்டாக் பண்ண, அந்த அட்டாக் அவன் டாஜ் பண்ண, சண்டை போடணும்னா சண்டை போடுங்கடா, சண்டை போடுறவங்க தயார் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி லாடு அங்க கொடுத்த ரெண்டு எல்டர் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆக இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பட் என்ன விஷயம்னா இவங்க ஆல்ரெடி பக்கவா பிளான் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா அட்டாக் பண்ண வர உடனே நம்ம சிட்டி லாடு அந்த ரெண்டு எல்டரும் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல க்ளோரி சிட்டில சென்டரா அவங்களோட மேன்ஷன் இருக்கும், உங்களுக்கே தெரியும்ல அந்த இடத்துல 10,000 டீமன் ஸ்பிரிட் அறையவும் இருக்கும். அந்த இடத்த நோக்கி அவங்க போக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனுங்க ஆளுங்க எல்லாம் பயங்கர ஸ்பீட்ல பறந்து போக இப்போ இங்க பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஈஸியோட தாத்தாவும் இங்க வந்தானே அந்த லெஜண்ட் ரேங்க் அவனும் தான். இவங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பயங்கர ஸ்பீட்ல அட்டாக் பண்ண ரெண்டு பேரும் சண்டையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஈஸியோட தாத்தா அவரோட பவரை யூஸ் பண்ணி ஐஸ் மூலமா கிறிஸ்டல் நீடில் ஃபார்ம் பண்ணி அதை வச்சு அட்டாக் பண்ண, பட் அதை பாத்தீங்கன்னா ஈஸியா பிரேக் த்ரூ பண்ணிடுறான். பண்றவன் என்ன சொல்றான், இதுதான் அவனோட மேக்சிமம் பவராயா, இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது அப்படின்ட்டு பயங்கர ஸ்பீட்ல வந்து அவரோட வயிற்றுலயே ஒரு குத்து குத்த, பட் அவரு சிரிக்கிறாரு. ஏவாளக்குதுன்னு புரியாம கன்ஃபியூஸ்ல இருக்கு. அவன் கை ஃப்ரீஸ் ஆக அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. உன்னால ரூலோட பவரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிக்க ட்ரை பண்ண, பட் அவரு அவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. அப்ப இவரு இப்போ ரூலோட பவரை கத்துக்கிட்டாரு. ரூலோட பவரை கத்துக்கிட்டாருனாலே பாத்தீங்கன்னா பவர் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். ஃபுல் ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க சப்கார்ட் ரிலிம் அளவுக்கு மாற முடியும். ஏன்னா சப்கார்ட் ரிலிம் சேர்ந்தவங்களே அதுதான் லெஜண்ட் ரேங்க் சேர்ந்தவங்க. ரூலோட பவரை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபுல்லா அப்சர்வ் பண்ண முடிஞ்சால் அவங்க தான் சப்கார்ட் ரிலிம் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றது. இன்னும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ டைம் இருக்கு. அதுக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹீரோனை தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்டே நிறைய ட்ரிக் இருக்கு, நிறைய ட்ராப் பண்ணுவோம். சூப்பரான பர்சன் ஸோ வந்தானா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுவான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும். பார்ப்போம் அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்ட்டு. அது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.